ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் மசால் சூப் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து இந்த பீட்ரூட்டில் அரை பீட்ரூட் தான் நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் பாசிப்பருப்பு. என்னடா கொஞ்சமாக இருக்கே பாசிப்பருப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த கொஞ்சமான பாசிப்பருப்புலேயே வந்து நிறைய நமக்கு வரும். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பண்ணும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு நாலு பல் எடுத்து வச்சுருக்கேன். சின்னமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு. பச்சை மிளகாய் வந்து இது காரமாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு அரை பச்சை மிளகாயை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இது வந்து தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சத்தாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நான் வந்து என்னோடய பிளாக் www.umayalgayatri.blogspot.com அப்படிங்கிற பிளாகில் வந்து நான் இந்த மாதிரி இது காலிஃப்ளவர் சூப், பீட்ரூட் மசால் சூப், இது மாதிரி நிறைய சூப் வெரைட்டிஸ் குழம்பு பொரியல் எல்லாமே நான் வந்து அது போட்டிருக்கேன். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். செட்டிநாடு காலிஃப்ளவர் சூப் அது மாதிரிலாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்னோடய பிளாகில். அதுக்கப்புறம் நான் அங்கே நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இது சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய பிளாகை பார்த்து பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப ஈஸிங்க, எல்லாரும் டக்குன்னு பண்ணிடலாம். யாரும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்படி நம்ம ரொம்ப லேசாக வதக்கினா போதும். இது வந்து நம்ம ரொம்ப வதக்கணும்னு கிடையாது, பட் லேசாக வதக்கும் போது இதோட ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கு. எப்பொழுதும் ஒரே மாதிரி சூப்பாகவே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். அப்போ ஈஜிப்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சோம், ரொம்ப எல்லாருமே டேஸ்ட் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டையும் தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு தக்காளி பீட்ரூட்டும். இப்போ நான் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு தான் போவேன். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடணும் நம்ம. ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு மட்டும் போடாதீங்க, ஏன்னா நம்ம உப்பு கடைசியாக போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் வந்து வேகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இப்போ உப்பு வந்து சேர்க்கலை. இதை வந்து நம்ம மூடி வேக வைக்கலாம். இப்போ ஒரு 2-3 விசில் வந்து இது வேகட்டும். நான் வந்து ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தீயை குறைவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு தான் நான் இதை வந்து அமர்த்தினேன். விசில் கணக்கில் உங்களோட குக்கரில் நீங்கள் எப்படி வேகுங்கிறத பார்த்துட்டு அது உங்களோட குக்கர் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து வெந்திருக்கு. நான் வந்து இந்த பட்டை, இந்த கிராம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாத்தையும் நான் வந்து தனியாக எடுத்துருவேன். இதோட மிக்சியில் போட்டு ஆட்டினா ரொம்ப ஃப்ளேவர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் மசாலா வாசம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் வந்து ஆட்டிக்கலாம். இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து மைல்டாக தான் எங்களுக்கு மசால் வாசனை வேணும், அதுக்காக நான் வந்து வடிகட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துருவேன் நான் தனியாக. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ இது வந்து மிக்சியில் நம்ம போடுறதுக்கு சூடு ஆறணும். தண்ணியும் வந்து வடிகட்டிட்டால் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படியே வந்து ஆறட்டும். இப்போ வடிகட்டினதை வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன்னா
இப்போ நைஸாக அரைச்சதை நம்ம வந்து குக்கரில் சேர்க்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியையும் நான் இதோட சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லை முக்கால் டீஸ்பூன் காரம் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகத்தூள் வந்து போடுங்க. நெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இதை நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு கொதிக்கணும். நமக்கு வந்து திக்னஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும் உங்களுக்கு. நல்லா மிளகு சீரக காரம் அந்த நெய் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ வந்து சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கடகடான்னு செஞ்சிடலாம் இந்த சூப் வந்து. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குயிக் அண்ட் ஈஸி சூப். உங்களுக்கு வெறும் நம்ம வந்து பருப்பு காய்கறிகள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து ஹோட்டலில் வாங்குற மாதிரி எதுவும் மிக்ஸ் பண்ணலை நம்ம. அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். டம்ளரில் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து 5 டம்ளர் வந்து இந்த சூப் மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 5 டம்ளர்ஸ் வந்து வந்தது. நீங்கள் திக்காக கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு 4 டம்ளர் இந்த சூப் வந்து கண்டிப்பாக வரும். நான் வந்து பிரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம போட்டுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சூப்பும் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க. என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் புது மாதிரியாக ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.